நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள கீரனூரை சேர்ந்தவர் தான் தண்டபாணி, வயது 35. இவருடைய மனைவி தான் தேவி, வயது 34. தேவியின் சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வடதாரை காமராஜர்புரம் ஆகும். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். தண்டபாணியும் அவருடைய மனைவியும் தாராபுரம் போலீஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செய்து வந்தனர். தினமும் பழம் வியாபாரம் முடித்ததும் இரவு நேரத்தில் தம்பதி இருவருமே மொபட்டில் கீரனூர் சென்று விடுவர். ஒரு சில நாட்கள் தண்டபாணி மட்டும் கீரனூர் செல்வார். அப்போது தேவி மட்டுமே தனது தாயாரின் வீடான வடதாரை காமராஜபுரத்தில் தங்கிக் கொள்வார். இந்நிலையில்தான் கடந்த 14ஆம் தேதி இரவு தேவி மட்டும் கீரனூர் சென்றுள்ளார். மறுநாள் பழம் வியாபாரம் செய்ய தாராபுரத்திற்கு தேவி வராமல் 16ஆம் தேதி வரை கீரனூரில் தங்கிக் கொண்டார். இதனால் தண்டபாணியின் உறவினர்கள் தேவியிடம் பழ வியாபாரத்திற்கு தாராபுரம் போகவில்லையா என்றும் கேட்டுள்ளனர். அப்போது தேவி தனது கணவர் தண்டபாணி வெளியூர் சென்று விட்டதால் அவர் வந்தவுடன் வியாபாரத்திற்கு போக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அன்றைய தினமே தனது கணவரான தண்டபாணியை கடந்த 14ஆம் தேதி முதல் காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் கீரனூர் போலீஸில் புகாரும் செய்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தண்டபாணியை தேடினர். மேலும் கணவரை காணவில்லை என்று தேவி திடீரென புகார் செய்ய என்ன காரணம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேவியிடமும் போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலும் கூறினார். இதனால் தேவியின் மீதே போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. இதையடுத்து அவரிடம் போலீசார் கிடுக்கப்பிடி விசாரணை செய்தனர். விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ததாக தேவி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அதன் விவரம் என்னவென்றால், தேவிக்கு அவரது தாயான் வீட்டின் அருகில் வசித்து வரும் உறவினரான பெயிண்டரான அபிஷேக், வயது 19 என்ற வாலிபருடன் கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இது தண்டபாணிக்கு தெரிய வந்தது. அவர் தேவியை கண்டித்துள்ளார். இந்நிலையில்தான் தேவி கடந்த 14ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அபிஷேக்கை கீரனூர் வரவழைத்து அவருடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். அப்போது தண்டபாணி அங்கு வந்து இருவரையும் பார்த்து விட்டார். இதனால் பதறிப்போன கள்ளக்காதலர்கள் இருவரும் சேர்ந்து பிளாஸ்டிக் பையால் தண்டபாணியின் முகத்தை மூடி பையை கட்டி இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்து கொலையும் செய்தனர். பின்னர் உடலை சாக்கு முட்டையில் கட்டி தாராபுரம் ஒட்டஞ்சந்திரம் சாலை பழனி பிரிவு அமராவதி ஆற்றின் ஓரம் உள்ள ஒரு கிணற்றில் சாக்கு முட்டையுடன் கல்லையும் சேர்த்து கட்டினர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தேவியை கைதும் செய்தனர். இன்றையில் வீசப்பட்ட தண்டபாணியின் உடலையும் போலீசார் கைப்பற்றினர். தேவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அபிஷேகையும் போலீசார் கைதும் செய்துள்ளனர்.